கரூரில் ரேஷன் பொருட்களை வாங்கச் சென்ற பெண்ணை அரசு பேருந்தில் ஏற்றாமல் அவருடைய 3 வயது குழந்தையை மட்டும் ஏற்றிக் கொண்டு வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கரூரை அடுத்த கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த பெண்கள் சிலர் 3 வயது பெண் குழந்தையுடன் அரசு பேருந்தில் ஏறி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆச்சிமங்கலம் கிராமத்தில் செயல்படும் நியாய விலை கடைக்கு சென்றுள்ளனர். அங்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சாக்கில் மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக கரூரிலிருந்து ஆலமரத்துப்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்து வந்துள்ளது. அந்த பேருந்தில் 3 பெண்களும் ரேஷன் பொருட்கள் அடங்கிய மூட்டையும் 3 வயது சிறுமியையும் ஏற்றிவிட்டு சிறுமியின் அம்மா மற்றொரு மூட்டையை எடுக்கச் சென்றுள்ளார். அதற்குள் பேருந்து நடத்துனர் பேருந்தை எடுத்துச் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. 3 வயது குழந்தை அம்மாவிடம் செல்ல வேண்டும் என அழுதுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் பயணம் செய்த பேருந்து அதற்குள் கோடங்கிப்பட்டிக்கு வந்துவிட்டது. அங்கு சிறுமியையும் ஒரு பெண்ணையும் அரிசி மூட்டையுடன் பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டனர். இதனையடுத்து சிறுமியின் தாயார் மற்றொரு பேருந்தில் வந்துள்ளார். ஆலமரத்துப்பட்டி சென்றுவிட்டு திரும்பிய அரசு பேருந்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுநரும் நடத்துனரும் மன்னிப்பு கேட்டதை அடுத்து பேருந்தை கிராம மக்கள் சிறிது நேரத்தில் விடுவித்தனர். அரசு பேருந்தில் இலவசமாக பயணிப்பதால் இப்பகுதி பெண்களை தரக்குறைவாக நடத்துவதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பான வீடியோ கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வந்தது. இந்நிலையில் அப்பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநர் பன்னீர்செல்வத்தை காரைக்குடிக்கும், நடத்துனர் மகேந்திரனை தேவக்கோட்டைக்கும் பணியிட மாற்றம் செய்து கரூர் போக்குவரத்து மண்டல மேலாண்மை இயக்குநர் ராஜமோகன் உத்தரவிட்டுள்ளார். ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க, ஜாமான் வாங்கி ஏற்றி வண்டியில பஸ்ல ஏத்துறதுக்காண்டி நின்றுட்டு இருந்தோம். பஸ் ஆலமரத்துக்கிட்ட வந்துச்சுங்க. அவங்க அம்மா கீழே நிக்குது, நாங்க படியில நின்றுட்டு இருந்தோம். பாப்பா நானும் ஃபர்ஸ்ட் ஏறிட்டோம். அந்த அம்மா கீழே இருக்கிற மூட்டையை மேல போடுறதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்க. நின்னுங்க நின்னுங்கன்னு சொல்ல சொல்ல அப்படியெல்லாம் நிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி பஸ் எடுத்துட்டாங்க. பிள்ளையும் அம்மா அம்மான்னு கத்துது, கீழே நின்று அவங்க அம்மாவும் ஐயோ என் புள்ள புள்ளன்னு கத்துது. அவர் நிக்கவே இல்லைங்க, வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இந்த மாதிரி தான் நடக்குது. எப்ப பாரு நாங்க பஸ் ஸ்டாப்ல நின்னு பஸ் ஏறினாலும் கண்டக்டர் வந்து நாய் விட கேவலமா பேசுறாரு. எங்களை இதா இருந்தாலும் ஒரு ஸ்டாப்ல நின்னு ஏறினோம்னாலும் ஏறுங்க, ஏறி தொலைங்க, கண்டறாவீங்க அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப இதா பேசுறாங்க. எங்களால வந்து இதை வந்து சுத்தமா ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு சொல்றோம், இந்த ஃப்ரீ பஸ்ன்றது எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஃப்ரீ பஸ் கேட்கவே இல்லை.